ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் வந்து லாக்டவுன் போட போகிறத வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இந்த ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் நீங்கள் வந்து இல்லை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி அமேசான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அமேசான் விர்ச்சுவல் ஹையரிங் ஜாப், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கமெண்ட்ஸில் வந்து நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன், நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், நான் வந்து நிறைய இடத்துல வேலை தேடிட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி 1000 பேர் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது அது வந்து நம்ம கையில் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஜாப்பை நம்பி இருக்க வேண்டாம். நம்ம சேனலில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டு வரேன். அதை தாண்டி ஆன்லைன் ஜாப்ஸு பார்ட் டைமாக வந்து எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ணலாம், அடிஷ்னலாக எப்படி இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்லாம் சொல்லிட்டு வரேன். அதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம சேனல் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசான் தான், ஓகேங்களா? இ காமர்ஸ் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அமேசான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஒர்க்கு, 2 டேஸ் வந்து வீக் ஆஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 22,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதர் பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கும் பாருங்கள். அதில் பெனிஃபிட்னு சொல்லிட்டு அலோவன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அலோவன்ஸ் இருக்கும். எம்ப்ளாயீஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ்லாம் கொடுப்போன்றாங்க. லீவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ரொஃபஷனல் க்ரோத்து, இந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்ப்ளூமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாங்குவேஜை நீங்கள் வந்து நல்லா வளர்த்துக்கிற முடியும் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதே இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசான் கம்பெனி தான். இந்த அஃபீஷியல் லிங்க் இது வந்து டேரெக்டாக தான் ஹையர் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஏஜெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு கன்சல்டண்ட்டும் கிடையாது, ஓகேங்களா? டேரெக்டாக அமேசான் வந்து ஹையர் பண்ணுறதுனால இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. பெங்களூரில் வந்து 20 இருக்குது. ஹைதராபாத், புனே, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, பெங்களூருன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் ஷோ ஆகக்கூடிய முக்காவாசி ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் தான். ரிமோட் மீன்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்டில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ட்ரைனிங் ஸ்பெஷலிட்டி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும். அது ரெண்டையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி ஆயிடலாம். மறுபடியும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜாப் அப்ளை பண்ணி எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கவே நினைக்கக்கூடாது. ஒரு ஜாப்புக்கு வந்து 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அது அவங்க தான் ரெடி பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அனாலிட்டிஸு, ஹச்ஆர் அனாலிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஷிப் ஸ்பெஷலிஸ்ட்டு, டேட்டா அனாலிஸ்ட்டு, டிஜிட்டல் அசோசியேட் ஹைதராபாத், டிஜிட்டல் அசோசியேட் ஐவிஏ சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹெல்த் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, டிசிஏ மலையாளம் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க பெங்களூரில். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட் கொடுத்துருக்காங்க. அதே இது டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க சென்னையிலேயே. அதுக்கப்புறம் டிசிஏ குஜராத்தி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சென்னையில் தான் அதிகமான ஜாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் அனாலிட்டிஸ் இருக்குது. நிறைய இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் சயின்ஸ் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எந்த அப்ளை பண்ணிக்கிற முடியும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜாப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து டேட்டா அசோசியேட் அலெக்ஸ் ஷாப்பிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, வியூ டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒர்க் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி சேலரி இருக்கும், எத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்,
உங்களுக்கு என்னென்ன அக்சசரிஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். சூட் ஆகலைனா அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 2 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 0 அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து ஃப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள்கிட்ட நல்லா பேசக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓரளவு ரைட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதில் ஸ்பெஷலாக வந்து எம்எஸ் எக்ஸல் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அதாவது மைக்ரோசாஃப்ட்லேயும் நிறையா இருக்கு இல்லையா, எம்எஸ் வேர்ட் இருக்குது, எம்எஸ் எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, ட்ரைவ் இருக்குது, இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸல் அந்த ஷீட் வந்து போடுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. வித் உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்கணும், வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாம் படிச்சிருக்கவங்கன்னா அந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் வந்து படிச்சிருப்பாங்க. பிபிஏ எம்பிஏ அவங்களாம் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் தான், பயப்பட வேண்டாம். மேல் ஃபீமேல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பகலில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, நைட்டு வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக ஒரு கம்பெனிக்கு எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, காலையில் 8 மணிக்கு போவீங்க, ஈவினிங் போல் ஒரு 5 o'clock வருவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும், இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வீக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் 2 weeks அதாவது 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாரத்தில் 5 நாள் தான் வேலை. எப்பயுமே அதுதானே நம்ம கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணால் 6 நாள் ஒர்க் பண்ணுவோம், சண்டே மட்டும் லீவ் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து 2 days வந்து வீக் ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த ஜாப்புக்கு. ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல கேப்சா வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இந்த இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜாப்போடைய ரோல் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அந்த ஜாப் தானே கிளிக் பண்ணியிருந்தோம். டேட்டா அனலிஸ்ட் அலெக்ஸ் ஷாப்பிங் சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சோர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அபவுட் நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து எப்படி பார்த்தீங்க, ஜாப் போர்ட்ஸில் பார்த்தீங்களா, இல்லை அமேசான் ஆல்ரெடி அமேசானில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதர்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு எதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஓகேங்களா? யூடியூப் போட்டு நம்ம சேனல் பேர் கூட போட்டுக்கலாம், இன்டர்நெட் கஃபே அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு. ஆக்சுவலாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நார்மலாக இப்படி ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுவோமோ உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இது எல்லாமே கரெக்டாக வந்து கொடுங்க. நீங்கள் மேலாம் மேல் கொடுங்க, ஃபீமேலாம் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எந்த சிட்டிசன், நம்ம வந்து இந்தியன் அப்படிங்கிறனால இந்தியா அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, இப்போ கரெண்ட்டாக எந்த அட்ரஸ் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டு டோர் நம்பரு, கரெண்டாக சிட்டி எந்த சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டு ஹையஸ்ட் எஜுகேஷன், நீங்கள் வந்து என்ன டிகிரி வந்து படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து 10th இந்த இடத்துல 10th வந்து ஜாப் வந்து கிடையாது, இந்த இடத்துல கம்ப்ளீட் வந்து கிராஜுவேட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2021 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டைப் வந்து எப்படி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிங்களா, காமர்ஸா, இன்ஜினியரிங், அதராக, சயின்ஸான்னு கேட்குறாங்க. இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 1 இயர் இருக்குது, 2 இயர் இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இந்த இடத்துல நோட்டீஸ் பீரியடு, நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு எத்தனை மந்த்து வந்து எத்தனை டேஸ்க்குள்ள நீங்கள் வந்து நோட்டீஸ் பீரியடில் வந்து வரப்போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அது உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வித்தின் 15 டேஸ்க்குள்ள நான் வந்து உங்கள் அமேசான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா கேன் ஜாயின் இமீடியட்லி அப்படிங்கிற கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கரண்ட் எம்ப்ளாயர், லாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த எம்ப்ளாயர் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. அதுபோல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து சேலரி, கரண்ட்டாக இப்போ ஒரு கம்பெனியில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ வந்து சேலரி மந்த்லி வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதை அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். கீழே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளீஸ் சென்டர் மந்த்லி சேலரி நம்பரில் நீங்கள் வந்து கொடுக்கணும். 10,000 சொல்லிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிற வேண்டிதான். அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குன்னா அதை வந்து நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ் நைஸ் கொடுங்க இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூமும் உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசியூம் வந்து 3 MB பிடிஎஃப்ல நீங்கள் சப்மிட் பண்ணணுங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து 4 MB இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல
பை செக் இந்த பாக்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாம், அடுத்தடுத்த ஜாப்புக்கு வந்து நம்ம வந்து தேடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து யூடியூப்பில் கூகுளில் போய்ட்டு செக் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அமேசான் விர்ச்சுவல் ஹைரிங் ஜாப்புக்கு வந்து எந்த மாதிரியான குவஸ்டின் ஆன்சர் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அதை பற்றின நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து மெயில் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஒரு 2 ரவுண்ட் இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டோடு நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.